இந்த காணொளியை பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தெரிவிப்பது உங்கள் மதிவானன் செல்வம். ஆகஸ்ட் 15, 1947 வருடம். நமது இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக சுதந்திரம் பெற்றது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1947 தான் நம்ம வந்து சுதந்திரம் பெற்றிருக்கோம். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வந்த ஆண்டு வந்து 1600. 1600 1947 கிட்டத்தட்ட 347 வருடங்கள் ஒரு பிரிட்டிஷ் மண்ணில் அடிமையாக நம்மளுடைய மூதாதையர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம நாட்டில் அவங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவி அதுலேருந்து மெல்ல மெல்ல நம்ம ஆட்சியை வந்து அவங்க பிடிக்க ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து அவங்க கிட்ட படாத கஷ்டம் இல்லை. இவ்வளவோ அடிகள், எவ்வளவோ குண்டடிகள் பட்டு தான் நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி தந்திருக்காங்க. இது வந்து 1200 நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இந்த சுதந்திர கிளர்ச்சின்றது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 வருஷம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒற்றுமை, அந்த சுதந்திர உணர்வு யாருக்குமே வரவே இல்லை. 1800 அப்புறம் நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேச தலைவர்களான காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், இன்னும் நிறைய பிரபலமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய இரத்த குருதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய குண்டடிகள், நிறைய உயிர் தியாகங்கள், நிறைய குடும்பங்களுடைய கண்ணீர் எல்லாமே வந்து அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் சுதந்திர கொடி காற்றுல பறந்து வீசிட்டுருக்கு. ஓகேங்களா, அவங்க பட்ட அந்த கஷ்டத்தில் தான் நம்ம இன்னைக்கு இஷ்டத்துக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அது வந்து நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இந்த ஒரு நாளில் அவங்களுடைய தியாக உணர்வையும் அவங்களுடைய வீரத்தையும் நம்ம வந்து நினைவு கூர்ந்து பார்க்கணும். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது வருஷமாக தொடர்ந்து நமது நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் கோட்டையில் வந்து சுதந்திர கொடி ஏற்றிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட்டட், அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் வந்து என்ன பண்ணுறாங்க, தேசிய கொடி வந்து தொடர்ந்து 7வது முறையாக ஏற்றிட்டு வராங்க அப்படின்றது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இது பண்ணி வச்சிட்ருக்கோம். அப்படி நடக்கும்போது நம்மளுடைய பாஸ்ட்டை வந்து எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். இந்த சுதந்திர போராட்ட டைமில் 21 குண்டுகள் முழங்க ஹெலிகாப்டர்லேருந்து மூவர்ண கொடி அந்த கலர் பவுடர்லாம் நம்ம வந்து கொட்டிகிட்ருப்பாங்க, நிறைய சாகசங்கள்லாம் செஞ்சு காட்டுவாங்க, எல்லாமே இப்படி நடக்குது. இந்த கொரோனா பேண்டமிக் கண்டிஷன்லேயும் இவ்வளோ ஒரு ஆரவாரத்தோடு இவ்வளோ ஒரு பெருமையோடு நம்ம வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு வரோம்னா நம்ம நாட்டுடைய பெருமை வந்து அந்தளவுக்கு உயர்ந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14 நம்ம பாகிஸ்தான் அண்டை நாடான ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானும் ஆகஸ்ட் 15 இந்தியாவும் தங்கள் சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது இந்தியாவின் தனிப்பெருமைகளான வேற்றுமையில் ஒற்றுமை, மதச்சார்பின்மை ஆகியவற்றை குலைக்காத வண்ணம் நாம் வந்து எப்போவுமே வந்து சகோதரத்துவத்தோடு நடந்துக்கணும். ஓகேங்களா, இங்கே வந்து நிறைய மதச்சார்பற்ற நாடுன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹிந்து பக்கத்தில் இருப்பான், முஸ்லீம் பக்கத்தில் இருப்பான், கிறிஸ்டின் பக்கத்தில் இருப்பான், ஆனால் எல்லாருமே வந்து மாமா மச்சான் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் வந்து பழகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சகோதரத்துவம், பிரதர்லிஹுட் நம்ம இந்திய மக்களுடைய மனசில் யார் மனசுலேயும் வந்து அந்த ஒரு பகைமை வந்துடுது அந்தளவுக்கு இல்லை. அதை வந்து அரசியலாக பார்க்குறாங்க பாருங்கள். இப்போ ஒரு ஹிந்து அரசியல் இல்லை இஸ்லாமிய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலாக பார்க்குறாங்கல்ல, அவங்க தூண்டி விடுற அந்த பகைமை உணர்ச்சி தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. ஆனால் குறிப்பாக ஒரு மக்களாக பார்த்தீங்கன்னா இப்போ பிறக்கிற குழந்தை அதுக்கு தெரியாது நாம் வந்து ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்ட்டு, எந்த ஒரு மதமும் தெரியாது, நம்ம கருப்பா சிவப்பான்னு தெரியாது, நாம் இந்த ஜாதியா அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், தென் நம்ம அரசியல், நம்மளை வச்சு அரசியல் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா ஒரு சில அரசியல் கட்சிகள், அவங்க தூண்டி விடுற அந்த எண்ணம், அவங்க வந்து நம்மகிட்ட சொல்ல வேண்டியது நீ வந்து நம்ம ஜாதி வந்து உயர்ந்த ஜாதி, நம்ம மதம் வந்து உயர்ந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு
மதம் பிடிக்க வைக்கிறாங்க. ஒரு யானைக்கு எப்படி மதம் பிடிக்குமோ அதே மாதிரி அந்த மதத்தை வந்து அவங்க மனசில் விதைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஜாதி வெறியை அவங்க மனசில் விதைக்கிறாங்க. குறிப்பாக நம்ம எல்லாருமே யாருன்னா மனிதர்கள், மொத்தமாக சொல்லப்போனால் இந்தியர்கள். இந்தியா என்ற நாடு தான் நமக்கு அடையாளம். இப்போ நம்ம இந்தியாவை விட்டு வெளியில் போனோம்னா நீ வந்து இந்த ஊருக்காரன் அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்ல போகிறதில்ல. வெளிநாட்டுக்கு போனோன்னா ஐ ஆம் அன் இந்தியன் அப்படின்னு தான் அவனால் சொல்ல முடியும். நீ இந்தியாவுக்குள்ளே வேணால் நீ தமிழ்நாட்டுக்காரன் நீ சொல்லிக்கலாம். அப்படின்லாம் நீ வந்து குஜராத்காரன், அப்படின்லாம் வட இந்தியன், அப்படின்லாம் தெற்கு இந்தியாவை சேர்ந்தவன் அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். ஆனால் இந்தியாவை விட்டு நீ வெளிநாட்டுக்கு போனோன்னா உன்னுடைய ஒரே அடையாளம் என்னென்னா இந்தியா. ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்மளுடைய இந்திய மண்ணை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு மெடிசினல் வல்லரசா, அதாவது ஒரு மருத்துவத்தில் வல்லரசாக வந்து நம்ம இந்தியா மாறிட்டு வருது. அவ்வளோ பெரிய அமெரிக்கா நாட்டுக்கே நம்ம வந்து மருந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து டெவலப் ஆகிருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து பொருளாதாரத்திலே முன்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாம் ஒவ்வொரு இந்தியர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் சேர்ந்து இதுக்காக நம்ம வந்து பாடுபடணும். நம்ம வந்து என்ன தான் வந்து போராட்டம் பண்ணாலும் நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் வளர்ச்சி அடையுது, எந்த அளவுக்கு சயின்ஸில் வளர்ச்சி அடையுது, எந்த அளவுக்கு எக்கனாமிக்ஸில் வளர்ச்சி அடையுது, அந்த ஜிடிபி க்ரோத்துன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து எந்த அளவுக்கு இது வந்து டெவலப் ஆகுது, அது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சி இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வரக்கூடிய இந்த மாணவ சமுதாயம், இந்த இளைஞர்கள் சமுதாயத்தினால் கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே கை கோர்த்து ஒன்றா சேர்ந்து சொல்வோம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாளில் எங்களுக்காக உயிர் தியாகம் பண்ண நிறைய தலைவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உங்களுடைய போராட்டங்கள் என்றும் எங்கள் மனதில் நின்று எங்களை இன்னும் ஒரு ஊக்க மருந்தாக செயல்படுத்தி நாங்கள் மென்மேலும் பெரிய சாதனைகள் புரிய ஒரு ஊக்க மருந்தாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தெரிவித்துக் கொள்வது உங்கள் சே மதிவாணன் செல்வம், மருந்தாக்கவியல் துணை பேராசிரியர். நன்றி.